வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஸ்ப்ளெண்டர் பைக்கில் இருக்கக்கூடிய மூணு வேரியன்ட்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவில் வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் இருக்குது, அதை தாண்டி வந்து ஐஸ்மார்ட் இருக்குது, சூப்பர் ஸ்ப்ளெண்டர் இருக்குது. இப்போ இந்த மூணு பைக்குமே வந்து ஸ்ப்ளெண்டர் வேரியண்ட்டில் தான் வரும். எது வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்து வரும். ஸோ சின்ன ஒரு கம்பாரிசன் தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு சிசி ரகத்தில் வரக்கூடிய பைக்கு, 97.2 சிசி தான் பவர். அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7.8 பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 4 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வரும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரம்மு தான். ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வந்து டிஸ்க் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஆப்ஷனலாக கூட வந்து கொடுக்கல. டைமென்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 2000 mm, வித்து வந்து 720 mm, ஹைட் வந்து 1052 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 165 mm, ஃபியூவல் டேங்க் வந்து 9.8 லிட்டர், வெயிட்டு பார்த்தீங்கன்னா கிக் வேரியன்ட் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட் வேரியன்ட் எடுத்தீங்கன்னா 110 கிலோகிராம், செல்ஃப் ஸ்டார்ட் வேரியன்ட் எடுத்தீங்க அப்படின்னா 112 கிலோகிராம். இப்போ இதை தாண்டி ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில வசதிகள் பார்க்கும்போது i3s தொழில்நுட்பம் வந்துடும். அதை தாண்டி வந்து வேறு விஷயங்கள் வந்து கிடையாது. ஜென்ரலாக டீசெண்டாக வந்து ஒரு ஃபேமிலி மேனுக்கு ஏற்ற ஒரு பைக்கு, நல்லா உழைக்கக்கூடிய ஒரு பைக்கு. விலைன்னு பார்க்கும்போது 60,000-64,000 ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக் வந்து ஷோரூம் ப்ரைஸில் வந்து கிடைக்குது. அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவில் வந்து ஐஸ்மார்ட் வந்துருக்கு. ஐஸ்மார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 113 சிசி, 110 சிசி ரகத்தில் வந்து வரக்கூடியது. ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சீட்டு கொஞ்சம் பெருசாக இருந்து பைக் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்குமேனு யோசிக்கிறவங்களுக்கு ஐஸ்மார்ட் வந்து நல்ல ஒரு தேர்வாக இருக்கும். ஐஸ்மார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 9 பிரேக்காஸ் பவர் வந்து அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 4 ஸ்பீடு கியர் பாக்ஸ், ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் ஆப்ஷனலாக வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் தேவைன்னா ஐஸ்மார்ட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஐஸ்மார்ட்டுடைய டைமென்ஷன்ஸ்னு பார்க்கும்போது லென்த் வந்து 2048 mm, வித்து வந்து 726 mm, ஹைட் வந்து 1110 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180 mm, ஃபியூவல் டேங்க் வந்து 9.5 லிட்டரு, வெயிட் வந்து 117 கிலோகிராம். டிஸ்க் எடுத்திங்கன்னா ட்ரம் எடுத்திங்கன்னா 116 கிலோகிராம். இப்போ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வசதிகள்னு பார்க்கும்போது ஐஸ்மார்ட்லேயும் i3s வந்துடும். கிராஃபிக்ஸ் வந்து டுவல் டவுன் கலரில் வரும். ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வந்து ஒரு நீட்டான டீசெண்டான டிசைனில் இருக்கும். ஐஸ்மார்ட் வந்து கொஞ்சம் யூத் லுக் மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டிவான டிசைனில் வந்து இருக்கும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம் டிஸ்க் வந்து ஆப்ஷனலாக வந்து கொடுக்குறாங்க. டைமென்ஷன்ஸ் வச்சும் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் விட ஐஸ்மார்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து சீட்டு மற்றபடி நீலாகலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக தான் வந்து வரும். விலைன்னு பார்க்கும்போது வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 3000-4000 ரூபாய் வந்து கூடுதல் விலையை தான் பார்த்தீங்கன்னா ஐஸ்மார்ட் வந்து இருக்குது. 66,000-69,000 ரூபாய் இருக்குது ஷோரூம் ப்ரைஸில் விற்பனைக்கு வந்து கிடைக்குது. ஸோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வேணாம்னு முடிவு எடுத்தீங்கன்னா ஐஸ்மார்ட் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ரெண்டு பைக்குமே வேணாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறவங்களுக்கு மூணாவதாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்ப்ளெண்டர்னு ஒரு பைக் இருக்குது. இது வந்து 125 சிசி ரகத்தில் வரக்கூடிய பைக்கு. பவர் வந்து 10.6 பிரேக்கர்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வரும். மேலே சொன்ன ரெண்டு பைக்லையுமே 4 ஸ்பீடு தான், அதேமாரி 110 சிசி ரகம் தான். ஆனால் இப்போ பார்க்குற பைக் வந்து 125 சிசி, 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்துடும். ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் ஆப்ஷனலாக கொடுத்துருப்பாங்க. டைமென்ஷன்ஸ்னு பார்க்கும்போது லென்த் வந்து 2042 mm, வித்து வந்து 740 mm, ஹைட் வந்து 1102 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180 mm, ஃபியூவல் டேங்க் வந்து 12 லிட்டரு, வெயிட் வந்து ட்ரம் எடுத்திங்கன்னா 122 கிலோகிராம், டிஸ்க் எடுத்திங்க அப்படின்னா 123 கிலோகிராம். இப்போ சூப்பர் ஸ்ப்ளெண்டரில் இருக்கக்கூடிய வசதிகள்னு நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட்டு டிஸ்க் வந்து 240 mm வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 14% வந்து லாங் ட்ராவல் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. அதேமாதிரி வந்து சீட்டு வந்து இன்னும் கொஞ்சம் BS4 BS6 வந்து 45 mm வந்து கொஞ்சம் பெருசாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து இன்ஜின் அப்படி நீங்கள் வந்து பார்க்கும்போது புதிய வெர்டிகல் இன்ஜின், 16% வந்து பவர் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஷோரூம் ப்ரைஸ்னு பார்க்கும்போது 71,000-75,000 ரூபாய் வரைக்கும் வரும். 125 சிசி அப்படிங்கிறதுனால வசதிகள் அதிகம், விலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகம். அதேமாதிரி 125 சிசியில் வந்து கிளாமரும் வேணாம் ஷைனும் வேணாம் அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா சூப்பர் ஸ்ப்ளெண்டர் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தேர்வாக வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து சிசியை பொறுத்து உங்களுடைய தேவையை பொறுத்து வந்து பைக்கை வந்து தேர்ந்தெடுங்க. இது போன்ற இன்னும் பல ஆட்டோபைல் சம்மந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.